திட்டமிட்டு நடத்தப்படுகிற மதவெறியை தடுக்கணும்னு சொல்கிறீங்க. அதே வகையில் ஜாதி வெறியை நீங்கள் தடுக்கணும்ல. கருணாசை மட்டும் ரொம்ப பூசி மொழிகிறீங்க. நாங்கள் ஒன்றும் பூசி மொழிக்கலையே கருணாஸ். சாதி வரியும் மதவெறியும் வேற வேற இல்லையே, ஒன்று தான். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் மதத்தின் பெயரால் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சித்தாலும், உங்களை போன்ற தலைவர்கள் தமிழர்களாக இணையணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கும் போது இந்த சாதியவாதம், ராஜாவை சொல்கிறீங்க, குருமூர்த்திகளை சொல்கிறீங்க, எஸ் வி சேகர் சொல்கிறீங்க, சுப்பிரமணிய சாமி சொல்கிறீங்க, அந்த கட்சியின் தலைவர் தமிழிசையை சொல்ல மாட்டீங்களே. மேற்பட்ட அமைச்சர்களை வைத்து கையிலே வைத்துக் கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பதவிகளை தூக்கி எறியலாம். இல்லை, இதே விமர்சனத்தை தான் எடப்பாடி திமுக மேலே வைக்கிறாரு. போர் 2009 நடந்துச்சு, அன்னைக்கு வாயில கோல்கட்டை வச்சுட்டு இருந்தாரா? பாமகிருந்தீங்க. நான் தான் சொல்றேன், ராஜீவ்காந்தி செய்த அரசியல் வேறு, மோடி செய்கிற அரசியல் வேறு, மன்மோகன் செய்கின்ற அரசியல் வேறு, வேல்முருகனும் எங்கள் ஐயா பழைய நெடுமாறும் செய்கிற அரசியல் வேறு. பேச்சை மத்திய அரசு கேட்கிறது, அந்த மத்திய அரசின் பேச்சை இந்த எடப்பாடிகள் கேட்டால் எப்படி நாங்கள் வரவேற்க முடியும்? திமுகவின் பக்கம் நகர்கிறாரா வேல்முருகன்? கோபத்தின் வெளிப்பாடா நான் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல, அதே காரணத்தான் இவங்களும் சொல்றாங்க கோபத்தின் வெளிப்பாடு. அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே H.Raja. நான் வேல்முருகன் சுங்கச்சாவடி, அது ஒரு பகல் கொள்ளை, ரா பகல் கொள்ளை, அடிச்சு உடைப்பது நியாயமான போராட்டம். சீப் செக்ரட்டரி மேல வழக்கு போட்டாங்க, ஏன் கைது செய்யல? இதே கருத்து தான் H.Raja சொல்றாரு. என்ன சொல்றாரு? காவல்துறை ஒழுங்கா இருக்கா? சரி, அந்த காவல்துறை, நான் காவல்துறை DGP-யே அங்கே வந்த SP-யே இருக்கலாம், அப்படி உன் சட்டை கேட்டு போடா, உனக்கு லஞ்சம் தரட்டுமா, நீ வேலை செய்யறானு உரிமையில பேசினா அனுமதிப்பாங்களா? தேச துரோக வழக்கில் கைதாகி 25 நாட்கள் வந்து சிறையில் சிறைவாசம் பண்ணி அப்புறம் கண்டிஷனல் பெயில் இருந்து இப்போது வெளியே வந்திருக்கீங்க, வழக்கை சந்திச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கைதுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி கைது என்பது ஊழல் செய்யாத, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காத, மக்களிடம் வேலை வாங்கி தருகிறோம், வேலை போட்டு தருகிறோம், கான்ட்ராக்ட் தருகிறோம், அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த பதவிகளுக்கான பணிகளுக்கு வெகு மக்களிடம் ஏமாற்றி, பொதுமக்களிடம் ஏமாற்றி பணம் சம்பாதிப்புகின்ற, அமைச்சரவையில் இருந்து கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு எதிராக லஞ்ச லாவண்யத்தில் திளைக்கின்ற, ஊழல் செய்கின்ற இந்த அரசுக்கு எங்களை போன்றவர்களை பிடிக்கவில்லை. காரணம், நாங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம், மக்களின் உரிமைகளுக்காக போராடுகிறோம், அரச பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்த்து வெகு மக்களை அணிதிரட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் போராட்டக் களத்தில் இருக்கிறோம். ஆதலால் அவர்களுக்கு எங்களை மக்களோடு பயணிக்க விரும்பவில்லை, ஆதலால் எங்களை சிறைப்படுத்தி சிறை கொட்டடையில் அடைக்கிறார்கள். சமீபமாக ஈழம் தொடர்பான பிரச்சனைகளும் அரசியலாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈழப் போராட்டத்தில் நீங்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டவர். இல்லை, அதான் சொல்கிறேன்னே, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஈழத்தில் நடந்தது மாபெரும் ஒரு இனப்படுகொலை என்றும், அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்றும், அந்த ஈழ மக்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்திலும் ஈழத்தமிழர்களிடத்திலும் சர்வதேச ஐநாவினுடைய மேற்பார்வையில், சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையில் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுப்பதும்தான் ஒரு தீர்வாக அது அமையும், தனித்தமிழ் ஈழம்தான் அதற்கு தீர்வாக அமையும் என்று பல்வேறு தீர்மானங்களை அவர்கள் ஏற்றி நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மேஜையை தட்டி வரவேற்ற எடப்பாடிகள், இதையெல்லாம் மேஜையை தட்டி வரவேற்ற தமிழக அமைச்சரவை, தமிழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் இன்றைக்கு இதையெல்லாம் மறந்துவிட்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வேல்முருகன் தான் இருந்த அந்த கட்சியிலிருந்தும், தமிழ்நாட்டின் பல தலைவர்கள் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமாக விளங்கியது இந்திய அரசு,
இந்திய அரசு கொடுத்த உதவி, இந்திய அரசு கொடுத்த இராணுவ உதவி, ராடார் கருவி என்று பல்வேறு விதமான பொதுக்கூட்டங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சட்டமன்றங்களிலும் பேசி அது பதிவு செய்யப்பட்ட பிறகும் இவற்றையெல்லாம் தெரியாதது போல் இன்றைக்கு திடீர் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜபக்சே வந்தார், ஈழ இனப்படுகொலையே காரணம், இலங்கை தமிழர்களை நாங்கள் வென்றதற்கு, ஈழத்தமிழர்களை வென்றதற்கு, புலிகளை தோற்கடித்ததற்கு இந்திய அரசு தான் எங்களுக்கு உதவி செய்தது என்று சொல்லியவுடன் தான் இவர்களுக்கு ஏதோ புத்தர் போதி மரத்தின் அடியிலிருந்து ஞான உதயம் தந்தது போல் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் நான் கண்டிக்கிறேன். அதை இது கேவலமாக இது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, ஈழம் தொடர்பாக பேசுகிற எல்லா தலைவர்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? நீங்கள் நாங்கள் என்ன எடப்பாடி மாரி அன்னைக்கு முதலமைச்சர் இத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவோம் என்று அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்க. பாண்டிச்சேரியில் நான் அன்றைக்கு ஜெயலலிதா அரசியல் பண்ணலையா அதை வச்சு? இல்லை, நான் தான் எல்லாரும் அரசியல் பண்ணாங்க. யார் அரசியல் பண்ணாங்க? அரசியல் என்பது அரசியல் தான் பண்ணணும், எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணணும். அது அந்த மக்களுடைய விடுதலைக்கான அரசியலாக இருக்கணும். வேல்முருகன் தான் இன்றைக்கி அரசியல் கட்சி நடத்துகிறார், அரசியல் தான் பண்ணுறாரு. அது என் மக்களின் வாழ்வுரிமைக்கான அரசியலாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்யுங்கன்னு சொல்கிறோம். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏக்கு இருக்கிறீங்களே, உங்களுடைய தலைவி உங்களுடைய முதலமைச்சர் தான் இப்படியாப்பட்ட தீர்மானங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா வந்து இதுக்கு வந்து இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இனப்படுகொலை செஞ்ச இந்த ராஜபக்சே, இந்த ரத்த வரப்படிந்த இந்த ஓநாய் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த ஓநாய் வர்ற பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க போகிறாரு, அதுக்கு வருது. அதனால் தமிழக முதலமைச்சராக இருக்கிற அம்மா அவர்கள், நீங்கள் அந்த விழாவை புறக்கணிக்கணும், இது ஒட்டுமொத்த உலகத்தமிழுடைய வேண்டுகோள் சொல்லிட்டு அடியன் வேல்முருகன் தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடத்தில் முதல் நாளுக்கு முதல் நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்து கோட்டையில் சொல்லுகிறான், அவரை போகக்கூடாது என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அந்த வேண்டுகோளை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் அவர்கள் செல்லாமல் மறுக்கிறார். அப்போதும் நான் அவரிடத்தில் வாதிடுகிறேன், உங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு அவர்கள் வந்தார், உங்களுக்கு மோடி அவர்கள் நெருங்கிய நண்பர், அதனால் தயவு செய்து நீங்கள் அங்கு வருகிறீர்கள் என்று டெல்லியில் இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எனக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள், புலமேந்த தமிழர்கள் எனக்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து அந்த இரத்தக்கரை படிந்த ஓநாயினுடைய அந்த அவர் கலந்து கொள்கிற அந்த விழாவை நீங்கள் புறக்கணிப்ப வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக மூத்த அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை செய்துவிட்டு வேல்முருகனும் உலகத்தமிழுடைய வேண்டுகோளும் நியாயம் இருக்கிறது. அதனால் என்னுடைய நண்பராக இவர் நரேந்திர மோடி இருந்தாலும் ராஜபக்சே என்கிற ஒரு இனப்படுகொலையாளர் வருகின்ற காரணத்தினால் உலகத்தமிழுடைய வேண்டுகோளை ஏற்று, வேல்முருகனுடைய வேண்டுகோளை ஏற்று அதை நான் புறக்கணிப்பதாக அவர்கள் புறக்கணித்து எனக்கு தகவல் சொன்னார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மூத்த அமைச்சராக இருந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் இன்றைக்கி இது எதுவுமே தெரியாத மாரி இப்போதான் ஏதோ ராஜபக்சே புதுசாக இலங்கையிலேருந்து முத முத இந்தியாவுக்கு வந்த மாதிரியும், இந்தியாவுக்கு வந்து இப்போது தான் புதுசாக இந்த செய்தியை இவர் சொல்கிற மாதிரியும், நான் சொல்கிறேன் இந்த போரை இந்தியாவிற்காகத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று ராஜபக்சேனுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்திய இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசினாரா இல்லையா? பேசினார் தானே? அப்போ அப்போலாம் ராஜ என்ன காதில் என்ன பஞ்சு வச்சுட்டு இருந்தாரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை இல்லை, இப்போ ஈழ போராட்டத்திற்கு இந்திரா காந்தி உதவி செய்ததும், பிறகு காங்கிரஸ் கட்சி ஈழ போராட்டத்துக்கு எதிராக மாறியதும், எம்ஜிஆர் அவர்கள் உதவி செய்ததும், பிற்காலத்தில் ஜெயலலிதா பிரபாகரன் மீது குற்றச்சாட்டு வச்சு அவர் இங்கே கொண்டு வந்து தூக்குல போடணும்னு சொன்னதும், அதுக்கு பிறகு அதே ஜெயலலிதா ஈழத்தை வாங்கி தருவேன்னு சொன்னதும், தொடர்ந்து அரசியலாகத்தானே ஈழம் இருக்குது. அதை நான் சொல்ல வரேங்க, இந்த அதே அதே வகையில் எடப்பாடி இப்போ ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறாரு. அதை நீங்கள் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது அரசியல் செய்யலாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது அந்த மக்களுடைய விடுதலைக்கான அரசியலாக இருக்கணும். இந்திரா காந்தி அவர்கள் அரசியல் செய்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கென்று ஒரு அரசை உருவாக்கி தருவதற்காக மட்டும் அரசியல் செய்யவில்லை. தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டும் அவர்கள் அரசியல் செய்தார்கள். ஒன்று, ராஜீவ்காந்தியுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் இதில் அரசியல் செய்தால் இலங்கை என்கிற தன் நட்பு நாட்டுக்கு இணக்கமாக இருப்பதற்காக அங்கு இந்தியாவினுடைய ஐபிகே படையை அனுப்பி அந்த படையே இலங்கை தமிழர்களை பாதுகாக்கிறோம் என்கிற போர்வையில் எமது ஈழ உறவுகளை பாலியல் வல்லுறுக்கும் படுகொலைக்கும் உள்ளாக்கிய ஒரு அரசியலை அவர் செய்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் செய்தார். அந்த அரசியல் என்பது தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்காக தன் சொந்த பணத்தை கோடிக்கணக்கிலே தலைவர் பிரபாகரன் அவர்களை அழைத்து அவர் கையிலே தந்து கூடுதலாக ஆயுதம் வாங்கி கொள்வதற்கும், தமிழ்நாட்டில் அன்றைய மோகன்தாஸ் டிஜிபி அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட தானியங்கி இயந்திரங்களையும் வாக்கி டாக்கிகளையும் திரும்பி தந்து அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து உலக அரங்கில் தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு அரசியலை செய்தார். அந்த அரசியல் வரவேற்கத்தக்க அரசியல். வேல்முருகனும் அரசியல் செய்கிறான் தமிழ
தமிழ் ஈழம் அடைய வேண்டும் என்பதற்காக எங்கள் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் அரசியல் செய்கிறார், தனித்தமிழ் ஈழ அரசு உருவாக வேண்டும் என்பதற்காக. அண்ணன் வைகோ அவர்கள் அரசியல் செய்கிறார், தனித்தமிழ் ஈழ அரசு உருவாக வேண்டும் என்பதற்காக. ஆக தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள், சீமான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா, திரு கோவை ராமகிருஷ்ணன், திரு கோவை குளத்தூர் மணி, இப்படி எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இதில் அரசியல் செய்கிறார்கள். அந்த அரசியல் என்பது எமது ஈழ தொப்புள் கொடி உறவுகளுக்காக இந்த பூமி பந்தில் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கிறார். அந்த நாட்டை அழித்தொழிப்பதற்கும், அந்த நாட்டை உண்டில்லாமல் ஆக்குவதற்கும் இன்றைக்கு காங்கிரஸ் அரசு செய்த அரசியலும், சோனியாவின் வழிகாட்டலோடு மன்மோகன் சிங் செய்த அரசியலும், இன்றைய நரேந்திர மோடி செய்கின்ற அரசியலும், இவர்கள் செய்த அரசியலோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் என்பதுதான் எனது வேண்டுகோள். இல்ல இல்ல, நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாருமே திமுக மேல ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க ஈழம் தொடர்பா. திமுக காங்கிரஸ் மேல ஒரு சார்ஜ் வைக்குது, அதே சார்ஜை எடப்பாடி இப்ப பேசுறாரு. ஏங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் தனித்தமிழ் அரசை ஆதரித்திருக்கிறது, அதற்காக டெசோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறது. இதே பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் திரு வாஜ்பாய் அவர்களை அழைத்து வந்து இங்கு மாநாடு எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்து. நீங்க திமுக விமர்சித்து பேசிருக்கீங்களா இல்லையா? அதான் நான் சொல்ல வரேன். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு இந்திய நாட்டின் ஆட்சியில் இருந்தபோது, ஏன் நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்ற காரணத்தினால்தான் என் கட்சியிலேயே நான் அந்த கேள்வி எழுப்பி இந்த கட்சியிலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன். பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். அதுபோன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியும் இந்த மண்ணில் நிச்சயமாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விடக்கூடாது என்பதிலே மிக கடுமையாக விமர்சனம் செய்தவன் சொன்னவர்கள். எடப்பாடி சொல்றாங்க, இந்திய நாட்டினுடைய 10 மேற்பட்ட அமைச்சர்களை வைத்து கையிலே வைத்துக் கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பதவிகளை தூக்கியெறியலாம். ராஜினாமா கடிதங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுங்கள் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் இந்திய நாட்டின் பேரவைத் தலைவர் கையிலே கொடுங்கள் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும், ஈழ இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் என்கிறதை கடந்த கால என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை, அந்த அடிப்படையில் நான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தேன். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி மீது வைக்கின்ற விமர்சனம் என்பது இல்லை, இதே விமர்சனத்தை தான் எடப்பாடி திமுக மேல வைக்கிறாரு. நீங்க அதுதான் சொல்ல வரங்க, திமுக மேல எடப்பாடி விமர்சனம் வைக்கலாம், அது எப்போ வைக்கணும்? போர் 2009 நடந்துச்சு, அன்னைக்கு வாயில கோழிக்கட்டை வச்சுட்டு இருந்தாரா? இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று 2 ஆகுது, என்ன பண்ணாரு? இந்த 37 MP வச்சிருக்காருல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்தணும்னு சொல்றாருல, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மோடி இன்னைக்கு GST திணிக்கிறாரு, இன்னைக்கு நீட்டை திணிக்கிறாரு, இது எல்லாத்தையும் இன்னைக்கு காட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு ஈழ மக்களுடைய இனப்படுகொலை குறித்து நான் மிக பெரும நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அந்த மக்களுக்கு ஏதாவது விடுவி கிடைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமா மேடையில் பேசுகின்ற இந்த எடப்பாடி 2 காலமாக இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் தந்தாரா? எங்க அம்மா நிறைவேற்றிய ஈழ இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்று, அதை இந்திய அரசு முன்னெடுக்க வேண்டும், அதற்காக ஐநாவில் அதற்கான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று என்றைக்காவது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார்களா? இது குறித்து 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பாரத பிரதமரை, உள்துறை அமைச்சரையும், வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து ஒரு அழுத்தம் தந்திருப்பார்களா? இருக்கிறது. அன்றைக்கு இருந்த இளைய தலைமுறை இனப்படுகொலை கண்டுகொள்ளாமல் சிறுவர்களாக இருந்தார்கள், பள்ளி கல்லூரிகள் படித்தார்கள், இன்றைக்கு வாக்கை பெற்று இன்றைக்கு நாட்டுடைய ஆட்சி தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழர் இன எழுச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆக இந்த புத்துணர்ச்சி எப்படியாவது லாபகரமாக தனக்கான ஓட்டு வங்கியாக மாற்றிக்கொள்வதற்காக அந்த 10 முன்னே நடந்த அந்த இனப்படுகொலையை இன்றைக்கு பேசுகிற எடப்பாடி பழனிசாமிகள் ஏன் அன்றைக்கு பேசவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீ பேசவில்லை, உங்கள் அம்மாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த தீர்மானத்தை 2 காலமாக முதலமைச்சராக இருந்த OPS-ம் EPS-ம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் எல் முனை அளவு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தை சந்திக்க வைக்கவில்லை? ஏன் உங்கள் பிள்ளைகளை ஐநாவில் அனுப்பி பேச வைக்கவில்லை? இதையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு இன்றைக்கு பேசினீர்கள் என்று சொன்னால், வேல்முருகனும் கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணிகளும் ஐயா நெடுமாறும் செய்கின்ற அரசியலை எடப்பாடி செய்கிறார் என்று நாங்கள் வரவேற்று அகமகிழ்ந்து உங்களை பாராட்டியிருப்போம். முதல் பாராட்டு பத்திரம் வேல்முருகன் வாசித்திருப்பான். அதை செய்யாமல் கேவலம் பிஜேபி சொல்கிறது என்பதற்காக வருகிற 2-3 இந்திய நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் தான் சொல்றேன், ராஜீவ்காந்தி செய்த அரசியல் வேறு, மோடி செய்கிற அரசியல் வேறு, மன்மோகன் செய்கின்ற அரசியல் வேறு, வேல்முருகனும் எங்கள் ஐயா பழைய நெடுமாறும் செய்கிற அரசியல் வேறு. அது எம் தமிழீழ விடுதலைக்கான அரசியல், என் மண்ணின் சுதந்திரத்திற்கான அரசியல். 50,000 எமது போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்களே. நேற்றைய தினம் எங்கள் மாவீரன் திருமணுடைய நினைவை சொல்லும் அந்த நாள்,
எங்கள் அன்னை பூபதியை நினைவு கூறுகின்ற நாள், தங்கள் மண்ணின் விடுதலைக்காக தன் தேக்கு மர உடல்களையே ஆயுதமாக்கி மடிந்து போன ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் துயில் கொள்ளும் அந்த மண்ணை இன்றைக்கு புல்டோசரை கொண்டு இன்றைக்கு இடித்து நிரப்பி தரமட்டமாக்கிய எங்கள் மாவீரர்களை துயிலும் இல்லங்களை அடித்து நொறுக்கிய அயோக்கிய பையன் ராஜபக்சேவின் பேச்சை மத்திய அரசு கேட்கிறது. அந்த மத்திய அரசின் பேச்சை இந்த எடப்பாடிகள் கேட்டால் எப்படி நாங்கள் வரவேற்க முடியும்? இந்த நாட்டிற்கு வந்தபோது, பக்கத்து மாநிலமான ஆந்திராவிற்கு வந்தபோது, இந்த ராஜபக்சேவை ஆயிரக்கணக்கான வாகனங்களில் மக்களை திரட்டி தடுத்து நிறுத்துவதற்கு போராடி கைதானவன் வேல்முருகன். வேல்முருகன் இவனை கேள்வி கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கிறது. அன்றைக்கு மேஜையை தட்டிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வாய் திறக்கிற எடப்பாடிக்கு அந்த தார்மீக உரிமை இல்லை. இல்லை, அன்று நீங்கள் திமுக வைக்கிற சார்ஜ் உங்களுக்கும் பொருந்தும்ல. நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, நீங்க பாமகல இருந்தீங்க, திமுக கூட்டணியில் இருந்தீங்க. நான் தான் கேட்டு சட்டமன்றத்தில் நான் எழுப்பி என்னுடைய அம்மா, என்னுடைய தாய் பார்வதி அம்மாள் இங்கு வந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் அவளை இறங்கி உரிய சிகிச்சை அளிக்காமல் அவரை திருப்பி அனுப்பி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சட்டமன்றத்தில் பேசிய பிறகுதான் எனக்கும் பாமகவுக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அந்த இனப்படுகொலை நாம் வெளியேற வேண்டும் என்று நான் கருத்தை சொன்னேன். இப்படி பல கலக்கல பிரச்சனைகள், ஏனைய தியாகிகளுடைய பிரச்சனை, அவர்களுக்கான பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் குறித்து உள்கட்சியில் பேசிய காரணத்தினால்தான் வேல்முருகன் தூக்கி எறியப்பட்டான். நான் கேட்பது என்பது ஆட்சியாளர்களாக இருக்கிற நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது ஒன்று பேசுவதும், எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒன்று பேசுவதும், இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வருகிற போது ஈழத்தமிழுடைய இனப்படுகொலை குறித்து கரிசனம் கொள்வதும் கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான, மோசமான ஒரு அடிவிருடி அரசியல் இல்லையா? திமுகவின் பக்கம் நகர்கிறாரா வேல்முருகன்? வேல்முருகன் எவர் பக்கமும் இப்போது நகரவில்லை. வேல்முருகன் நாலோரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் போராட்டத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிமை எடுபடி அரசுகள் வேல்முருகனை பல்வேறு பொய் வழக்குகளை புனைந்து சிறையில் அடைத்து எண்ணத்தை இவர்கள் சிதைக்க முயற்சித்தார்கள். என் மண்ணுக்கான, என் மக்களுக்கான, என் போராட்ட கனவை இவர்கள் சிதைக்க முயற்சித்தார்கள். ஒருபோதும் இந்த வேல்முருகனை சிறை கொட்டடை சிதைத்து விடாது என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் தொடர்ந்து வெளியில் வந்த நீதிமன்றத்தின் அந்த கண்டிஷன் பெயில் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நேர்மையான முறையில் எதிர்கொண்டு விட்டு இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டங்களையும் மிகப்பெரிய போராட்டங்களையும் நடத்துகிறேன். நேற்று கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் திரட்டி எமது ஏழுவர் விடுதலைக்காக ஓங்கி இந்த அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில், இந்த ஆளுநரின் செவிப்பறை கிழிகின்ற வகையில் என் குரல் பதிவாகி இருக்கிறது. இல்லை, உங்களுடைய போராட்டங்கள்லாம் அரசு அனுமதி வழங்குதில்ல? எங்கே வழங்குது? நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, நேற்று போராட்டம் பண்ணியிருக்கீங்க. போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வழக்கு போடுறாங்க. இப்போ நெய்வேலி போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி தான் கொடுத்தாங்க. காவல்துறை தலைவர் தலைமையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. ஆக எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் நடத்தி விட்ட பிறகு எங்கள் வீட்டு காவல்துறை வந்து கதவை தட்டும். நாங்கள் திறந்து பார்த்தால் உங்கள் மீது வழக்கு இருக்கிறது, இத்தனாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் வரும். இதுதான் இந்த அடிபிடி எடுபடி அரசு பின்வாசல் வழியாக எங்களை ஒடுக்க நினைக்கிறார்கள். சமீபத்தமாக H.Raja பேச்சை நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறீங்க, ஆனால் அதே சமயம் கருணாஸ் பேச்சை வந்து ரொம்ப நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே. இல்லை, கருணாஸினுடைய சில அதில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, சில சில பகுதிகளாக பேசியிருக்காரு, சில வார்த்தைகள், சில பேச்சுகள். அதில் கருணாசனுடைய கண்டிக்க வேண்டிய பேச்சை நான் கண்டித்திருக்கிறேன், அது தவறு என்று நான் சொல்லியிருக்கிறேன். H.Raja பேச்சை கண்டித்த அதே அளவு கண்டிச்சிருக்கீங்களா? இல்லை, H.Raja என்பவர் மிகவும் வாய் கொழுப்பாக, வாய் துடுக்காக, திட்டமிட்டு இப்படி நாம் பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பேசுகிற பேச்சு H.Raja-வின் பேச்சு. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களை மிக அவதூறாக, மிக மோசமாக, தரக்குறைவாக, கீழ்த்தரமாக, அநாகரிகமான வார்த்தைகளால் அவர் பேசினார். வைகோ போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் உயிரோடுவே நடமாட முடியாது என்று எச்சரித்து எல்லாம் பேசினார். ஆனால் திரு கருணாஸ் அவர்கள் தன் கட்சிக்காரருக்கு ஒரு பாதிப்பு என்கிற அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியின் ஊடாக அவர் தன் கோபத்தை வெளிப்படுத்தியது அவருடைய பேச்சு. H.Raja அவர்கள் போல் பத்திரிகையாளர்களை அழைத்து வைத்து கொண்டு பேசவில்லை,
பத்திரிகைகளை கூட்டி வைத்துக்கொண்டு திட்டமிட்டு பத்திரிகைகளை சந்திப்பத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கே பேச வேண்டும் என்று பேசவில்லை. அங்கே உங்களை போன்று சில பத்திரிகை நண்பர்கள் எச்.ராஜா அவர்களை கேள்வி எழுப்புகின்ற போது, நீ ஆன்டி இண்டியன், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று எழுந்து வெளிநடப்பு செய்கின்ற பேச்சும் கருணாஸ் பேச்சு அல்ல. கருணாஸ் அவர்கள் பேசியது சட்டத்தின்படி தவறு. அந்த தவறை மறுநாள் அவர் உணர்ந்து அதற்கான வருத்தத்தையும் அவர் செய்துவிட்டார். ஆனால் எச்.ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் திரு வைரமுத்து அவர்கள் குறித்து பேசியது குறித்தோ, திரு வைகோ அவர்களை குறித்து பேசியது குறித்தோ, திரு திருமால்வளவன் அவர்களை குறித்து பேசியது குறித்தோ, என்னை போன்றவர்களை குறித்து பேசியது குறித்தோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய எந்த அரசியல் கட்சி தலைவர்களையோ இயக்கங்களையோ தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளையோ அவர் பேசியது குறித்து எந்த இடத்திலும் அவர் மன்னிப்பு கோரவில்லை, வருத்தமும் கோரவில்லை. ஆதலால் எச்.ராஜா என்கிற திட்டமிட்டு இங்கு ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும், மத உணர்வை தூண்ட வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சோடு திரு கருணாஸ் அவருடைய பேச்சை ஒப்பிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ நீங்கள் சொல்லுகிற தமிழர் அடையாளத்தோடு இருக்கிற முற்போக்கு தலைவர்கள் அவங்கள பற்றிலாம் எச்.ராஜா விமர்சிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களை போன்ற தலைவர்களுக்கெல்லாம் எச்.ராஜா ஒரு எதிரியாக தான் இருக்காரு இல்லையா? அதை விடவும் கருணாஸ் பேச்சு ரொம்ப ஆபத்தானதான் நீங்கள் பார்க்கலையா? இல்லை, எக்குளம் வாழணும்னா முக்குளம் தான் ஆளணும்னு சொல்கிறாரு. இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிற கட்சி நடத்துகிற அனைவரும் சொல்லிக்கொள்வது, யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதை எக்குலமும் தீர்மானிக்க முடியாது, மக்கள் குலம் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை நான் மிக எளிதாக கடந்து செல்கிறேன். அது ஒரு சாதாரண விஷயமாக தான் நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக இந்த குலம்தான் ஆள வேண்டும் என்று அந்த குலத்தில் பிறந்த ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே ஆள முடியுமா? முடியாது. கொலையே பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணு, அதுதான் சொன்னேன். அந்த கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை நான் கண்டித்திருக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் வந்து டோல்கேட்டை அடித்து அந்த போராட்டம் நடத்துனீங்க, டோல்கேட்டை தாக்குற அந்த போராட்டம், மன்சூர் அலிகான் பேசிய பேச்சு, சீமான் பேசிய பேச்சு, திருமுருகன் காந்தி பேசிய பேச்சு, இதெல்லாம் நியாயப்படுத்துகிற ஒரு விதமாக இல்லையா? இல்லை, இதை விட மிக மோசமான ஒரு மனித படுகொலைகளை எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்கின்ற போது, எங்களுக்கான அரசு அதையே தொழிலாக நடத்துகின்ற போது, எங்களை போன்ற மக்களுக்காக போராடுகின்றவர்கள், மக்களின் உரிமைகளுக்காக வெகு மக்களை அணிதிரட்டி போராடுகின்றவர்கள், உணர்ச்சியின் வெளிப்பாட்டாக ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் வேறு. ஆனால் அரசு எல்லா நிலைகளிலும், ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம், மீத்தேன் திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம், நீட்டுணர் திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம், கூடங்குள அணு உலை விரிவாக்கம் பூங்காக்கள் மக்களுக்கு எதிரான திட்டம், எட்டு வழிச்சாலை மக்களுக்கு எதிரான திட்டம், இங்கு வட இந்தியர்களை கொண்டு வந்து 1 கோடிக்கும் மேற்பட்டவர்களை இங்கு தமிழ்நாட்டுடைய எல்லா வேலைவாய்ப்புகளையும் பறித்து அவர்கள் கைகளில் ஒப்படைக்கிறீர்கள், மத்திய ரயில்வே துறையில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, அரசு அலுவலகங்களில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, பேராசிரியர் நியமனங்களில் தமிழர்களுக்கு வேலை இல்லை, பல்வேறு தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு தமிழர்களுக்கு துணைவந்தர் பதவி கிடைக்கவில்லை, அது வேறு மாநிலத்திலிருந்து வந்து இங்கு நியமிக்கப்படலாம், இப்படி எங்களுடைய அனைத்து உரிமைகளையும் இழந்துவிட்டு சொந்த மண்ணில் அகதிகளாக அனாதிகளாக தமிழர்கள் நாங்கள் ஆக்கப்படுகின்ற போது, தமிழர் தம் உரிமைக்காக போராடுகின்ற எங்களை போன்றவர்கள் அந்த உணர்வெழுச்சியின் ஊடாக சில கருத்துக்களை நாங்கள் வேகமாக வெளியிடுகிறோம், அதற்காக நீங்கள் வழக்கை போடுங்கள், வழக்கு நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். அதே உணர்வு எழுச்சியோடு தான் எச்.ராஜாவும் பேசினதா சொல்கிறாங்க. என்ன எச்.ராஜா பேசினாரு? ஒரு ஆவேசம். தலையை விட்டுவன் பேசுறது ஆவேசமா? உயிரோடு நடமாட முடியாதுன்னு பேசுறது ஆவேசமா? சொல்லுங்க, எது ஆவேசம்? நாங்கள் வந்து செய்வதை திருமுருகன் காந்தி சொல்றாரு, இந்தியா ஒரு பொறுக்கி தேசம். மன்சூர் அலிகான் சொல்றாரு, எட்டு வழி சாலை போட்டா எட்டு பேரை வெட்டுவேன். மன்சூர் அலிகான் அந்த கருத்துக்கு அவர் வந்து அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் நான் சொல்றேன், அதே காரணத்தான் இவங்களும் சொல்றாங்க, கோபத்தின் வெளிப்பாடு. அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே எச்.ராஜா, நான் அப்படிதான் பேசினவங்களால என்ன செய்ய முடியுன்றாரு. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து அதே டப்பிங் பண்ணிட்டாங்க, என் பேச்சையை மாத்தி போட்டாங்கன்னு. அது அவங்க சொந்த கட்சிக்காரங்களே யூடியூப்ல அவர் பேசும்போது நேரடியாக இங்க பாரு, எங்க சிங்கம் எப்படி கர்ச்சிக்கிறது பாருங்கள் என்று ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறார்களே, அது எப்படி டப்பிங்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வேல்முருகன் சுங்கச்சாவடி, அது ஒரு பகல் கொள்ளை, ராப்பகல் கொள்ளை, அது அகற்றப்பட வேண்டும், அதற்காக தொடர் போராட்டங்களை நான் நடத்துகிறேன். அடிச்சு உடைப்பது நியாயமான போராட்டம். அது அந்த போராட்டத்தினுடைய ஒரு நீட்சியாக ஒரு மிகப்பெரிய பொறுத்து பார்த்துவிட்டு வேறு வழியில்லை என்று அவர்கள் எமது தொண்டர்களை தாக்குகின்ற போது நாங்கள் திருப்பி தாக்கினோம், அதற்காக அந்த வழக்கை நாங்கள் சந்தித்தோம், அதற்காக நாங்கள் எங்களை சிறைப்படுத்திக் கொண்டோம், சிறையிலிருந்து மீண்டு வந்து மக்களுக்கான போராட்ட காலத்தில் நிற்கிறோம். எச்.ராஜா அவர்களே,
வாங்க, வைகோ சொன்னதுக்கு ஒரு வழக்கில் உள்ளே போங்க, அதில் போய் ஒரு மாதம் உள்ளே இருங்க, கண்டிஷன் பில்லு நாகர்கோவிலில் கையெழுத்து போடுங்க, காவல் நிலையத்தில் போய் தினமும் காலை மாலை கையெழுத்து போடுங்க, அடுத்தது வாங்க திரும்ப அவர்களை மிக அவதூறாக பேசியதற்கு ஒரு வழக்கு வாங்குங்க, உள்ளே போங்க, திரும்ப போயிட்டு கண்டிஷன் பில் கையெழுத்து போட்டு வாங்க. இப்போ திருமுருகன் பலமுறை கைது செய்யப்பட்டு வரலையா, சீமான்கள் பலமுறை கைது செய்யப்பட்டு வரலையா, வேல்முருகன் பலமுறை கைது செய்யப்பட்டு வெளியில் மீண்டு வரலையா, முகிலன்கள் பலமுறை கைது செய்யப்பட்டு 374 சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டு வரலையா? ஆக எங்களுக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவை தமிழ்நாட்டின் காவல்துறை அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் நடைமுறைப்படுத்தும். ஆனால் ஹெச் ராஜாக்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எஸ்வி சேகர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், மயிலாப்பூர் குருமூர்த்தி அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து, இறையாண்மையுள்ள 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, ஒரு முதலமைச்சரை பார்த்து இது ஒரு பொட்டை அரசாங்கம் என்று சொல்லலாம், அல்லது பெட்டை அரசு என்று சொல்லலாம், அல்லது ஆண்மையற்ற அரசு என்று சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு கைகட்டி வாய்புத்தி மத்திய நரேந்திர மோடி அரசுக்கும் குருமூர்த்திகளுக்கும் பணிவாக பணிந்து போகின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேல்முருகன் என்ற இலக்காரமா, திருமுருகன் என்றால் இலக்காரமா, வளர்மதி என்றால் இலக்காரமா? நீங்க சட்டம் அனைவருக்கும் சமம் என்கிறீர்கள், காவல்துறை பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்குது என்கிறீர்கள், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நாங்கள் மிக சரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்க. ராஜா மேல வழக்கு பதிவு இருக்கு, 9 பிரிவின் கீழ் வழக்கு இருக்கு, நிறைய பேர் மேல தான் வழக்கு பதிவு இருக்கு. சீஃப் செக்ரட்டரி மேல வழக்கு போட்டாங்க, ஏன் கைது செய்யல? சிபிஐ வந்து ரைடு செஞ்சாங்க, ஏன் கைது செய்யல? தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வீடுகளில் ரைடு நடந்துச்சு, வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா இதே கருத்து தான் எச்.ராஜாவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காவல்துறை ஒழுங்கா இருக்கா, சிபிஐ ரைடு நடக்குது, அப்படிதானே பேசுறாரு? சரி, அந்த காவல்துறையை, நான் காவல்துறை டிஜிபியே அங்க வந்த எஸ்பியா இருக்கலாம், அப்படி உன் சட்டை கேட்டு போட உனக்கு லஞ்சம் தரட்டுமா, நீ வேலை செய்யறானு உரிமையில பேசினா அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க சொல்லுங்களா? உங்களுக்கு தெரியும், நக்கீரனுக்கு குவாயத்தில் வீட்டை விற்று, நிலத்தை விற்று, காட்டை விற்று வேலைக்கு போனால் சங்கர் தமிழன் ஒரு தமிழன். அந்த தமிழன் 13 பேர் படுகொலை கண்டித்து தன்னுடைய முகநூலில் ஒரு கண்டனத்தை காவல்துறைக்கு பதிவு செய்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்தான். அதுக்காக இந்திய அரசுக்கிட்ட சொல்லி, தமிழக அரசு, இந்திய அரசு குவாய்த்து நாட்டுக்கு தகவல் சொல்லி குவாய்த்து நாட்டு அரசு அந்த வேலையிலிருந்து அவனை டிஸ்மிஸ் செய்து அவனை அங்கிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வரவைத்து, அங்கிருந்து தமிழக சென்னை மாநகர காவல்துறை சென்று அங்கிருந்து கைது செய்து, திருச்சியிலேயே அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி உயர்த்த காவல்துறையை கண்டித்து பேசியதற்காக அங்கே ஒரு வழக்கு பதிவு செய்து அங்கு சிறையில் அடைத்து, அதற்கு பிறகு சிறையில் இருந்து அவன் கஸ்டடி எடுக்கப்பட்டு சென்னைக்கு கொண்டு வந்து அரசையும் காவல்துறை விமர்சனம் என்று அவர் மீது இன்றைக்கு குன்று தடுப்பு சட்டத்தை பாய்ச்சி சிறையில் அடைக்கிற நீங்கள் இன்றைக்கு எச். ராஜா சுப்பிரமணிய சாமிகள் பொறுக்கி பொறுக்கி என்று காரி துப்புகிறாரு எங்கள் 7 கோடி தமிழர்களை பார்த்து, உலகத்தில் வாழ்கின்ற 12 கோடி தமிழர்களை பார்த்து, எங்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஓபிஎஸ்ஸும் தமிழ்தானே, இபிஎஸ்ஸும் தமிழ்தானே, எங்கள் அமைச்சர் பெருமக்களும் தமிழர்கள் தானே, அவரை பார்த்து பொறுக்கி என்று சொல்கிறார்களே, ஏன் இவர்களுக்கு ரத்தம் கொதிக்கவில்லை? ஆக சுப்பிரமணிய சாமி மீது பாயாத சட்டம், எச். ராஜாக்கள் மீது பாயாத சட்டம், எஸ்வி சேகர்கள் மீது பாயாத சட்டம், குருமூர்த்திகள் மீது பாயாத சட்டம், வேல்முருகன்கள் மீது பாய்கிறது என்பதில்தான் எங்கள் ஆதங்கம். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாட்டில்தான் சில வார்த்தைகளை எங்கள் தோழர்கள் பேச்சினூடாக, பொதுக்கூட்டத்தின் ஆர்ப்பாட்டத்தினூடாக வெளிக்காட்டுகிறார்கள். கட்சி ரீதியான எச். ராஜா போல் திட்டமிட்டு முஸ்லிம்கள் குடியிருக்கிற பகுதிகளில், கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கிற பகுதிகளில் தான் எங்கள் பிள்ளையார் ஊர்வலத்தை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி அதை தடுக்க வந்த காவல்துறையை இப்படி சகட்டு மேசி ஒருமே அப்படி நடத்துறதுல என்ன தப்புன்னு அவங்க கேட்கிறாங்க. என்ன தப்பு? நான் சொல்றேன், தமிழ்நாடு இன்றைக்கு எவ்வளவு ஒரு அமைதி பூங்காவாக, ஒரு சமத்துவ பூமியாக, ஒரு சமூக நீதியினுடைய கோட்பாட்டின் தாயகமாக விளங்குற இந்த மண், திட்டமிட்டு நடத்தப்படுகிற மதவெறியை தடுக்கணும்னு சொல்றீங்க, அதே வகையில் ஜாதி வெறியை நீங்கள் தடுக்கணும்ல? கருணாஸ் மட்டும் ரொம்ப பூசி மொழிகிறீங்களே. ஒன்றும் பூசி மொழிக்கலையே, கருணாஸ் சொன்ன வார்த்தை கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, அதற்குரிய தண்டனையை கருணாஸ் அவர்கள். பாமகவை கூட ஜாதி கட்சின்னு சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்கிறது இல்லை. ஜாதி கட்சின்ற குற்றச்சாட்டு எங்க மேல இருக்கிறத தவிர நாங்கள் அதை ஏத்துக்கலன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஜாதி அமைப்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு கருணாஸ் சொல்றாரு. உங்களை போன்ற தலைவர்கள் தமிழர்களாக இணையணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கும் போது இந்த சாதியவாதம், அது இந்த சாதியவாதம் தடுத்த காரணத்தினால்தான் கருணாஸ் அவர்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில், தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் நடத்துகிற வேல்முருகன் தலைமையின் கீழ் அவர் வரவில்லை, அவரோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்ற முடியவில்லை. அதோடு நிறுத்திக்கலாம். ஆமாம், அவர் வந்து மிக தெளிவாக அவர் தன் சமூகத்தின் பெயரால் தான் அந்த முக்குளத்தோர் படை என்கிற அமைப்பை நடத்துகிறார். அந்த அமைப்பு தமிழர் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தனித்து நின்று இயங்குகிறோம் என்று அவர்கள் இயங்குகிறார்கள். அதனால் நாங்கள்
நான் தான் சொல்லுகிறேன்னா, யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டில் ஜனநாயகம் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. சாதி சங்கங்கள் நடத்தலாம், சாதி இயக்கங்கள் நடத்தலாம், சாதி கட்சிகள் நடத்தலாம். ஆனால் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். இல்லை, சாதி வரியும் மத வரியும் வேற வேற இல்லையே, ஒன்று தான். அதை அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் மதத்தின் பெயரால் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சித்தாலும், நீங்கள் இப்போது சொன்னவர் சொன்னது போல் இந்த சமூகம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, அதற்கு பதில் என்ன என்று கேட்டாலும், இதை வேல்முருகன் இந்த சாதியை ஆதரித்து விட்டால் உடனே அந்த சாதி ஆட்சிக்கு வர முடியாது. வேல்முருகன் கருணாஸ் அவர்களை ஆதரித்து பேசுகிற காரணத்தினால் கருணாஸ் இந்த நாட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களுடைய ஜனநாயகம் இருக்கிறது. இங்கு ஜனநாயகத்தினூடாக மக்கள் வாக்களிக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியும். ஹெச் ராஜாக்கள் அவர்கள் எத்தனை மத கலவரங்களை தூண்டினாலும், எத்தனை மிகப்பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்கினாலும், வெகுமக்களாகிய முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தமிழ் மக்களும் ஆகிய ஏனைய சிறுபான்மை மக்களும் வாக்களித்தால்தான் அவர்கள் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றினால்தான் இன்றைக்கி இந்திய நாட்டை மோடி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அப்படி வர முடியவில்லை. இங்கு மிகப்பெரிய இடங்களில் அவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை. அதனால் இங்கு எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஹெச் ராஜா அவர்கள் போன்று நடத்துகிற கீழ்த்தரமான, கேவலமான, அநாகரிகமான, பண்பாடற்ற, சமத்துவமற்ற அந்த நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சாமிகளை அல்ல, சாமி சிலைகளை அல்ல. ஹெச் ராஜாவை சொல்கிறீங்க, குருமூர்த்திகளை சொல்கிறீங்க, எஸ்வி சேகர் சொல்கிறீங்க, சுப்பிரமணிய சாமி சொல்கிறீங்க, அந்த கட்சியின் தலைவர் தமிழிசையை சொல்ல மாட்டீங்களே? தமிழிசை இதுவரைக்கும் எங்கேயும் யாரையும் வெட்டுவேன் என்று சொல்லவில்லை, யாரையும் உயிரோடு நடமாட அனுமதிக்க மாட்டேன். சோஃபியா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன தலைவர் அவங்க. ஆமாம், அதைத்தான் நான் பல நேர்காணல்களில் பல தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பேசியிருக்கிறேன். எங்களுடைய அக்கா தமிழிசை அவர்கள் சோபியா என்கிற என் தங்கையனுடைய ஒற்றை முழக்கத்திற்கே அவர் ஆடிவிட்டார். அதனால் அவர் ஆடியதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகு அவர் புகார் கொடுத்தது தவறு. அந்த புகாரில் தமிழக அரசு ஏதோ மிகப்பெரிய இந்திய நாட்டின் ஒரு பல்வேறு நவீன ஆயுதங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தரித்த போராளியை, ஒரு தற்கொலைப்படை போராளியை அல்லது அரசின் பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீவிரவாதியை பிடிப்பது போல் பிடித்து அவசர அவசரமாக சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக அந்த வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும். என் தங்கை சோபியானுடைய கோபம் நியாயமான கோபம் என்பதை நான் பல காலகட்டங்களில் பதிவு செய்திருக்கிறேன். அந்த வகையில் அந்த வழக்கை அங்கு கொடுத்து அங்கு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தாண்டவமாடி எங்கள் அக்கா தமிழிசனுடைய நடவடிக்கையை வேல்முருகன் கண்டித்திருக்கிறான். சிலர் மட்டும் நீங்கள் சொல்லும் போது அவங்களையும் சாதி ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்களோ? இல்லை, யாரையும் நான் சாதி ரீதியாகவே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் யாராக இருந்தாலும் நான் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நான் துணிந்து என்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கக்கூடியவன்.